Glory to God, glory to God, glory to God. The June madam, Padi Moonraam Thethi, Irandavathu Nyayathukkizhamai Karthrudaiya Aalayathile Kadandhu Vara, Ningal Irukkira Idathilirundhu Karthrai Aaradhikka, Devan Thandha Vaaippukkai Naan Karthrai Stotthrikiren. The Maathathile Devanaagiya Karthar Aad, Mudhal Vaarathil Thandha, Mudhal Naalile Thandha Vaakkuthathathai Ningal Ninaivukoorvirgal Endru Nambugiren. வல்லது புறமாகிலும் இடது புறமாகிலும் நாம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற தேவ சத்தத்தை கேட்பீர்கள். இந்த நாளிலும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு கர்த்தர் காட்டி தருவாராக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை கன்பலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரென்னை கரம் பிடித்தார் கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரென்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன் காத்திருந்து வெள்ளடைந்து கழுகு போல வெளம்பிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு பந்தை முதல் அற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு பந்தை முதல் அற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் உமக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவை வல்ல தேவனே இந்த ஜூன் மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் பாதப்படியில் வரும்படியான வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறதற்காய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனே நாங்கள் இருக்கிற இடங்களிலே நிறங்கி வந்திருக்கிறதுனாலே உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லாரும் அவரவருடைய இடங்களில் அமர்ந்து ஆண்டவரே தங்களுடைய உபகரணங்கள் நிமித்தமாய் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கும் பொழுது
ஆண்டவராகிய கர்த்தர் அவளோடு கூட இருப்பீராக. எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கி இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொற்று குறைந்து வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவை எங்களுக்கு தேவையான நல்ல கர்த்தாவை ஒத்துழைப்புகளை எங்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு எங்கள் அரசாங்கங்கள் செய்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் காலையில் யார் என்ன செய்தாலும் நீர் கையசைக்காவிட்டால், நீர் ஒரு வார்த்தை சொல்லாவிட்டால், நீர் எங்களை பாதுகாக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லையப்பா. ஆகையினால நீர் உம்முடைய கரங்களை நீட்டு உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய ஜனங்களை அங்கங்கே கூட்டி சேர்ப்பீராக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களுக்கு தருவீராக, மனம் மாறுதலை தருவீராக, அற்புத அடையாளங்களை செய்வீராக. இந்த காலை கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக. லோரி பீட்டு காடு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களுடைய பாடல்கள், ஜபங்கள், தேவ செய்தி சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துவோம். இன்னைக்கு நடக்கிற எங்கள் சண்டே ஸ்கூலை கர்த்தாவை பொறுப்படுத்துவோம். எல்லாவற்றையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு முறை கூட உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு நான் அழைக்கிறேன். கடந்த வாரம் மாதிரியே சரியாக 11 மணிக்கு நம்முடைய ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஆரம்பமாகும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் உபகரணங்களை கொடுத்து அவர்களோடு கூட இருந்து சண்டே ஸ்கூலில் பங்கு பெற நீங்கள் உதவி செய்யுங்கள். கடந்த வாரம் அநேகர் பெற்றோர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு தாங்களும் அதில் இணைந்து கொண்டு எவ்வளவாய் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை சொன்னார்கள். நான் யோசித்த இதை முன்னாலே நம்ம செய்திருக்கலாம் சொல்லி சில காரியங்களை நாம் தாமதித்து விடுகிறோம். ஆகையினால பிள்ளைகளோட சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு கடந்த வாரத்தில் நான் நினைத்ததை காட்டிலும் அதிகமாய் நம்ம மொத்தம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளிலே 70% அதிகமாய் நம்முடைய பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் அப்படி செய்யுங்கள். அதே போல ஜபங்கள் மற்ற எல்லா காரியங்களுக்கான கூடுகை அப்பப்போது தொடர்ந்து நடக்கட்டும். எல்லாவற்றிலும் எங்கள் பங்கு கொள்ளுங்கள். இது உங்கள் சபை, இது உங்கள் குடும்பம், இது நம்முடைய குடும்பம். ஆகையினாலே நம்முடைய குடும்பத்தில் காரியங்கள் நடக்கின்ற வேளையில் அங்கங்கே அலையாதீர்கள். நம்முடைய குடும்பத்திலே காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பா
தேவன் நீரே கனமகிமை செலுத்தியதாம் என்றும் தொழுதிடுவோம் கனமகிமை செலுத்தியதாம் என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே தேவனாகிய கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வருஷங்களிலெல்லாம் நாட்களிலெல்லாம் நீங்கள் எங்களோடு பாராட்டின அன்புக்காய் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் இந்த சபைக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. நாம் தொடர்ந்து பாடுவோம். அதற்கு பிற்பாடு பிரதர் பென் மோகன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். தொடர்ந்து உள்ளதான ஆராதனைக்காய் கர்த்தர் நமது மத்தியிலே வாசமாயிருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்க என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. கட்டுகள் உடையட்டுமே
சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே கவலையின் கட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்த
பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற தேவா மாரியாக அன்று பொழுந்திட்ட ஆவியே பின் மாரியாக அன்று பொழுந்திடுமே வல்லமையும் கிருபை இரக்கமும் உருக்கமும் உடைய தேவாதி தேவனே அல்லேலூயா. We look unto thee this morning, O God. We trust in you, we depend on thee, Lord, for your blessings, for your mercy. இரக்கம் ஆசீர்வாதம் அருளத்தக்கதான தேவன் நீர் ஒருவரே. ஹாலலூயா. இந்த காலவேளையிலே கடந்த காலமெல்லாம் காத்தீர் ஐயா, மிகவும் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஓரொரு நாளும் கிருப 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 அதுவே எங்களை தாங்குகிறது ஐயா. தேங்க்யூ சோ மச் ஃபார் தை சஸ்டெய்னிங் கிரேஸ் ஃபார் எவர் ஓ காட். ஹாலலூயா. இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்தூர் ஆண்டவரே, நாங்கள் இப்போ வேண்டி நிற்கிறதெல்லாம் உம்முடைய பிரசன்னந்தான். எங்களுக்கு உடைய பிரசன்னந்தான் ரொம்ப அவசியம். இந்த நாட்களிலே பிரசன்னத்தால் நிரப்பி இந்த இடத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பும். இந்த நேரத்திலே எங்களுடைய அருமையான ஜனங்கள் இங்கே இல்லை ஐயா, எங்கள் சபையில் இல்லையே, ஆனால் வீடுகளிலே இருக்கிறார்கள். அந்த வீடுகளிலே தேவ பிரசன்னம் கடந்து செல்லும்படியாய் நான் வேண்டுகிறேன். உடைய பிரசன்னம் அவர்களை ஆண்டு கொள்ளணும், நிரப்பணும். இல்லாட்டி அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தாவே, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி, எந்த இடையூறும் இல்லாதபடி ஓரொருத்தரும் ஓரொரு குடும்பமும் சிறியோர் முதல் பெரியோர் வர கர்த்தாவே அங்கே கவனமாய் தேவ பிரசன்னத்தை உணரத்தக்கதான அளவுக்கு ஓ ஹோலி காட் சென்ட் யுவர் பிரசன்ஸ் ஐ ப்ரே. உங்க பிரசன்னத்தை அங்கே அனுப்பு ஆண்டவரே. நாங்கள் அங்கங்க இருந்தாலும் ஒரு மனசாக, ஒருமைப்பாட்டுடையவர்களாக, ஒரு கட்டாக நாங்கள் ஒன்றாய் இணைந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு தயவு பாராட்டும். விதவுட் யூ வி கான்ட் டு எனிதிங் ஓ காட். இந்த நிலைமைகளெல்லாம் இப்படி இருக்கு
இருக்கு. ஆகிலும் ஆராதனைகள் நடக்குது, ஆகிலும் உம்மை தொழுது கொள்கிறோம். இரவும் பகலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கிருபையில காத்துக்கொள்ளும் இந்த நாளிலே வசனத்தை உடைய கருத்தில் வைக்கிறோம். அது ஜீவ அப்பம், அது உம்முடைய வார்த்தை, அது எங்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், அது எங்களுக்கு ஹெல்த், ஓ காட், அது எங்களுக்கு மேன்மை, சிறந்தது, அவசியமானதும் கூட. அந்த வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை இன்றைக்கு ஆசீர்வதியும், குற்றங்குறைகளை மன்னியும், தேவ பிரசன்னத்தை அதிகமாக எங்களுக்கு தாரும். முத நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. மகா பரிசுத்த மிகுந்த எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களுடைய தேசத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகின்றோம். எங்களுடைய தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம் அப்பா. கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்தின் ஜனங்களை முற்றிலுமாக விடுவித்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக எங்களை தேசத்திலிருந்து அகற்றி போடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்க, நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து இந்த நோயின் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கதான பொருளாதார சீர்குலைவுகள், பற்றாக்குறைவுகள் எல்லாவற்றையும் சரி செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற 4 திசை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாரெல்லாம் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களால் முழுமையாக விடுதலையை கொடுக்கும்படியாகவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மெய்யான ஒளியை, மெய்யான பாதுகாப்பை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யும்படியாக இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. அவர்களும் உம்மை அறிகின்ற அறிவினாலே நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இப்பொழுதும் கூட எங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவனை கட்டளையிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பலத்தினாலே அவர்களை இடைக்கட்டும்படியாக ஜெபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. இந்த நாளிலும் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அவர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்ய போகின்றீங்களே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்ய போகின்றீங்களேப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரே நீரங்கள் தேவன், எந்த நிலைமையில் எங்கள் தேவன், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற தேவன் நீர், அல்லேலூயா. காரணம் நீர் ஒழுங்கான தேவன், ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன். இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்களை கிருபியாய் கூட்டி வந்திருக்கிறேன். இந்த உலகம் எப்படியோ ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆகிலும் ஒரு கூட்டம் ஜனத்தை ஆங்காங்கே நீர் வச்சிருக்கிற தயவுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த கால வேளையிலே எங்களை எனக்கு தந்திருக்கிறேன், கிருபியாய் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள், கடந்த காலங்கள், கடந்த ராத்திரியும் காத்து தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க நிற்க உதவி செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை கிருபையா அங்குமிங்கும் காத்திருக்கிறார். மறுபடியும் உங்களை இந்த ஆன்லைன் மூலம் பார்க்குறேன். நீங்கள் அங்கே இருக்கீங்க, உங்கள் முகம் எனக்கு தெரியல, இங்கே யாரும் இல்லை. ஆகையிலும் தேவன் இருக்கிறார், இங்கேயும் தேவன் இருக்கிறார், அங்கேயும் உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று நான் விசுவாசித்தவரை உயர்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே வசனத்துக்கு நேராய் போவோம். நான் எனக்கு கொஞ்சம் எப்படி என்று தெரியவில்லை, தேவன் உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே நமக்கு மிகவும் அவசியம் என்னன்னு கேட்டால், நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். காரணம் எந்த பக்கம் நோக்கியாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் எல்லாம் டிஸ்கரேஜிங் திங்ஸ் தான், சோர்வடைய செய்கிற காரியங்கள் தான். உலகம் எங்கு இருக்குது, யாருமே இதில் தப்பிச்சு பிரமாதமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எவ்ரிபாடி இஸ் அஃபெக்டட் இன் ஒன் வே ஆர் தி அதர் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் எக்ஸிஸ்டிங் இன் த வேர்ல்டு அரவுண்ட் அஸ் ஆல். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வி நீட் ஒரு உந்துதல், ஒரு ஊக்குவித்தல், ஒரு உயிர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். ஆகையால் தான் அந்த பாட்டை பாடணும், உயிரடைய வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டுமே கர்த்தாவே, முன்மாறிய போல பின்மாறி புளிந்தருளும்னு கர்த்தாவே. அல்லாவிட்டால் நத்திங் வில் ஹாப்பன். அதுதான் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தா, ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் எந்த மனுஷனும் எதையுமே செய்ய இயலாது. அந்த ஒருவர், அந்த தேவன் மாத்திரமே அசைவாட முடியும், செயல்பட முடியும், தொட முடியும், மாற்ற முடியும், இந்த தொற்று நோயை நீக்க முடியும், சூழ்நிலையை மாற்றியமைக்க அந்த மாறாத தேவனால் தான் கூடும். ஆகையால் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இதெல்லாம் நடக்குது, அனுதினமும் பார்க்க
பார்க்கிறோம். எல்லா காரியங்களும் பார்க்கும் பொழுது உள்ளம் உடையுது, உள்ளம் நொந்து போகுது, சோர்ந்து போகுது. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் நல்லா உங்களை பாதுகாத்து கொண்டு தேவ சமூகத்தில் உங்களை வைத்துக் கொள்கிறீர்களா? வேலையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் என்ன செய்தாலும் அந்த ஆத்மா, அந்த உள்ளம் விழித்திருந்து தேவனையே நோக்கி இருக்கிற நிலைமை ஓரோருத்தருக்கும் இருக்குமானால் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், மாற்றி அமைப்பார். ஆகியால் இந்த நாட்களில் வாட் ஐ ஃபீல் இஸ் நமக்கு அவசியமானது ஒரு உந்துதல், ஒரு உயிர் ஒரு ஊக்குவித்தல், உற்சாகப்படுத்துதல் நமக்கு அவசியம். அப்பொழுதுதான் நம்ம செயல்பட முடியும், எழுந்து நிற்க முடியும், மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆகையால் இந்த நாளிலே அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் சற்று தியானிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் 85:6 நமக்கு பழக்கமான வசனம் தான். அந்த வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். 85:6 அந்த வசனம் சொல்லுது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் திரும்ப மறுபடியும் ஒன் மோர் டைம் அகெயின் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற ஒரு கேள்வியை நாங்கள் அங்கே பார்க்குறோம். நம்ம இது இந்த இது வந்து தாவீதின் சங்கீதம் அல்ல, கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தில் மணிக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். இப்போ 80 சங்கீதத்துக்கெல்லாம் போனால் அங்கே ஆசாபின் சங்கீதம் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் தான் இருக்குது. யார் என்ற விதில் ஒருவேளை ஆசாபின் சங்கீதமாக இருக்கலாம், ஆனால் 80 தெளிவாக சொல்லியிருக்கிறது இது ஆசாபின் சங்கீதம் என்று. அந்த அங்கேயும் ஒரு வசனம் உண்டு, இங்கேயும் இந்த வசனம் உண்டு. இது ரெண்டையும் ஒன்றாக நாம் சேர்த்து பார்க்கலாம். அது என்ன என்று கேட்டால், இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது கடந்த காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உம்முடைய ஜனங்களுக்கு, உம் சொந்த ஜனங்களுக்கு நீர் என்னெல்லாம் செய்தீர், நீர் சிறையிருப்பை திருப்பினீர், நீர் அக்கிரமத்தை மன்னிச்சீர், பாவத்தை எல்லாம் மூடிட்டீர், ஆறும் பார்க்காதபடி தேவனும் பார்க்காதபடி பாவத்தை மூடிவிட்டீர், அகற்றிவிட்டீர், உம்முடைய உக்கரத்தையெல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலையெல்லாம் உங்களுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு திருப்பினீர், மாற்றினீர், அகற்றி போட்டீர். அவங்க அப்படிப்பட்ட அதுக்கு தகுதியாக இருந்தாங்க, கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உண்மை ஆக்கும்படியாக அவங்க வாழ்ந்தாங்க. திரும்பி திரும்பி பின் விக்கிரக ஆராதனைகளுக்கு ஓடி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போனாங்க. அதனாலே கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது, எரிச்சல் எல்லாம் வந்தது. ஆனாலும் இந்த சங்கீதத்தின் துவக்கத்தில் அங்கே எழுதியிருக்கிறது, இதெல்லாம் விட்டு நீர் திரும்பினீரே, நீர் பாவத்தை மன்னிச்சீரே, அக்கிரமத்தை நீக்கினீரே, மன்னித்தீரே, அப்படிலாம் இருக்கு. ஆகையால் ஓ காட் ஆஃப் சல்வேஷன், எங்களுக்கு இன்றைக்கு எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். சி, வி கனாட் டூ தட், யூ டூ தட். நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்மால் தான் அது முடியும், தேவனால் முடியும், தேவன் ஒருவரால் தான் அது செய்ய முடியும். அப்போ நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலே இருக்கிற கோபத்தை கொஞ்சம் தணித்தருளும், ஆறப்பண்ணும், கோபத்தை விட்டு திரும்பும், கோபமாக இராதேயும், ரொம்ப கஷ்டம், யூ ஆர் அவர் காட், நீரங்கள் தெய்வம், நீரங்கள் மேலே கோபம் இருந்தால் எங்கே போவோம். ஆகையால் அவங்க அப்படி உணர்ந்து சொல்கிறாங்க, எங்கள் மேல் உமது கோபத்தை ஆறப்பண்ணும். மீனிங் டு சே, எங்கள் மேலே நீர் வச்சிருக்கிற கோபத்தை கொஞ்சம் இழுத்து போடும், அகற்றி போடும். ஏனென்றால் என்று அப்புறம் பயப்படுறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, இப்படி கோபமாக இருக்கிறாரே தேவன் என்று உணர்ந்து அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் மேல் எப்போதும் என்றைக்கும் கோபமாக இருப்பீரா கர்த்தாவே? வில் யூ பி ஆங்கிரி வித் அஸ் ஃபார் எவர்? அது மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய கோபத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீரா, நீடித்திருக்க பண்ணுவீரா? ஐயா மாற்றும், இப்போ கூட ஒன்றொன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 7 அப்புறம் 14 21 ஆக்கியிருக்காங்க. அந்த 21 என்ன சொல்லுவாங்களோ, எல்லாம் நீட்டிக்கொண்டே போகிறாங்க, முடிக்கலையே, முடிவு வரலையே அதுக்கு, இந்த காரியத்துக்கு. அது மாதிரி இவங்க அங்கே கேட்குறாங்க, இப்படி இருக்கு, இன்றைக்கும் இப்படி தான் இருக்குமா? நம்ம கூட யோசிக்கிறோம், இந்த நிலைமை மாறுமா? உலகம் தவிக்கிற தத்தளிப்பு மாறுமா? நம்முடைய நிலைமை மாறுமா? வறுமை மாறுமா? பஞ்சம் மாறுமா? பயம் மாறுமா? ஜெயம் வருமா? சந்தோஷம் வருமா? பழையபடி நார்மலாக இயல்பாக இந்த உலகம் இயங்குமா? வி டூ நாட் நோ. அது அப்படியே நீட்டிக்கொண்டே போகுது. அதை மாதிரி இங்கே நீட்டிக்கொண்டே போகுதே, நீடித்திருக்க பண்ணுவீரோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, உம்முடைய ஜனங்கள், யோ பீப்புள், we are the your people, நாங்கள் எங்களை திரும்ப மாட்டீரா, திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏற்கனவே பல முறை தேவன் அவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார். இப்போ சொன்னோம்ல முன்னால், மன்னிச்சிரு, பிரிய வைத்தீரு, இப்படின்லாம் வரிசையாக எடுத்து காட்டுறாங்க. திஸ் காட் ஹஸ் டன் ஆல்ரெடி,
பிஃபோர் ஏர்லியர். அப்ப மறுபடியும் திரும்ப அகெயின் அந்த வேர்ட் திரும்ப அகெயின் உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு கேட்குறாங்க. நீர் உயிர்ப்பித்தால் தான் ஐயா ஏதாவது செய்ய முடியும். ஆகையால் அதுக்கு காரணம் என்ன? நான் நீர் உயிர்ப்பிக்க மாட்டீரா? நீர் உயிர்ப்பித்தால் தான் வி வில் பி ஹாப்பி இன் த லார்ட். நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக எங்கள் தேவனை குறித்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட தேவன் என்று பறைசாற்றும்படியாக நீர் எங்களை மகிழ்விக்கும்படியாக நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. பிரிய ஜனமே, நம்மில் பலருக்கும் இந்த கேள்வி இருக்கலாம். நாம் இப்போ சோர்ந்து போயிருக்கிறோம், வருத்தமாக இருக்கிறோம், சோகமாக இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் நம்ம சந்தோஷமாக இருக்க, மறுபடியும் நம்ம நல்லா இருக்க, கர்த்தாவே நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய காலம் இது. அதைத்தான் அதனால் ஒரு ஒரு மறுபடியும் நீர் எங்களை உயிர்ப்பித்து எங்களை மகிழ்ச்சியாக்கும். கடந்த காலத்தில் செய்தது போல நீர் இப்பொழுது செய்யும். எங்களை ரிவைவ் பண்ணும், குவிக்கன் பண்ணும், உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு கனெக்ஷன் உள்ள ஒரு வசனம் தான் 80 சங்கீதம் 17 வசனத்தில் சொல்லியிருக்கு. அங்கேயும் 18 சொல்லியிருக்கு. அந்த அதுக்கும் அந்த சங்கீதத்தில் துவக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான். அது ஒரு திராட்சை செடியை போல கம்பேர் பண்ணி ஒரு வாயின் அந்த திராட்சை செடியை நட்டினீரு, அப்படி பண்ணீரு, இப்படி பண்ணீர், ஆனால் அவங்கெல்லாம் மற்றவங்களை எப்படி பண்ணிட்டாங்க, அதை கெடுத்து போட்டாங்களே, இப்படியெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு வரும்பொழுது அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய கரம் எங்களுக்கு அவசியம், அந்த நீர் திடப்படுத்தணும், இந்த கரம் எங்களை திடப்படுத்தணும். அங்கே சொல்லியிருக்கு 18 வசனத்தில். அப்போது அந்த மாதிரி வேளையிலே உம்மை விட்டு பின்வாங்க, நீர் எங்களை உயிர்ப்பித்தால் நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உங்கள் நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ரட்சிக்கப்படுவோம் என்ற வார்த்தை வசனம் இதே சங்கீதத்தில் 3 முறை வந்திருக்கு. அது கடைசியாக முடிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறாங்க. நீர் ஒன்று செய்யணும், யூ ஹாவ் டு ஷைன் யோர் ஃபேஸ் அப்பான் மீ, ஷைன் யோர் கவுண்டனன்ஸ் அப்பான் அஸ், அப்பொழுது தான் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அப்போ முகத்தின் பிரகாசம் நம்மளை ரட்சிக்கும் எப்பொழுதுமே ஜனங்களை. அந்த தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் முகத்தின் பிரகாசத்தால் நம்மளை ரட்சிக்கிற தேவன். அங்கே என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவரே, நீர் எங்களை உயிர்ப்பித்தா தான் நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், நீர் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது முதல் நாமத்தை தொழுது கொள்வோம். அப்போ அந்த இடத்துல சொல்லியிருக்கு, ஆண்டவரே நீர் வந்து எங்களை உயிர்ப்பிக்கணும். இப்போ சமீபத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு உயிர்ப்பித்தல் வேண்டும், ஒரு சுவாசம் வேண்டும். அப்போ தேவனாகிய கர்த்தர் நாசியிலே ஊதணும், அப்போ அவங்களெல்லாம் ப்ரீது பண்ண முடியும், நல்லா சுவாசிக்க முடியும். அப்போ இப்போ அவசியம் அந்த சுவாசித்தல், அந்த உயிர்ப்பித்தல், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, இந்த பிளேக், இந்த தொற்று நோய், அது எல்லாத்தினாலும் கஷ்டப்பட்டு சோர்வடைந்து எந்திரிக்க முடியாமல் டவுனாக ஃபீல் பண்ணி கொண்டு அப்படியே கிடக்கிறாங்க, முயற்சி செய்ய முடியலை, உற்சாகமாக இருக்க முடியலை. ஆனால் அந்த நிலைமையில் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போ அவர் உயிர்ப்பிச்சிட்டாருன்னா நம்ம பின்வாங்க மாட்டோம், நம்ம தொடர்ந்து தேவனை பற்றி கொள்ளுவோம். அப்போ அந்த இடத்துல அதான் சொல்கிறாரு, நாங்கள் நீர் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது, ஒன்லி தென், நீர் எங்களை தொட்டு நீர் எங்களை உயிர்ப்பித்தால் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுவோம், உம்மை ஆராதிப்போம். ஆகையால் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ரட்சிப்பின் தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். பிரிங் பேக் அகெயின் டு அஸ் ஓல்டு நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு. நாங்கள் இடையில் இப்போ தற்சமயம் டவுனாக கிடக்கிறோம், சோர்ந்து போய் கிடக்கிறோம், ஆனால் நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறோம். அதனால ஆண்டவர் உயிர்ப்பித்தால்தான் அது நடக்கும். இப்போ தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும், அப்போ தான் இந்த சோர்வு நீங்கும், புது உற்சாகம் நமக்கு வேண்டும், ஃப்ரெஷ் அனாயிண்டிங், ஃப்ரெஷ் டச், ஃப்ரெஷ் ரெயின் நமக்கு வேண்டும். இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். எதற்காக வேண்டும்? டு ரிவைவ் அஸ், நம்மை உயிர்ப்பிக்கத்தக்கதாக இதெல்லாம் வேணும். ஸோ தட் வி கேன் லிவ் அன்டு காட், ஸோ தட் வி வில் வர்ஷிப் காட். ஆகையால் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும். பல முறை செய்திருக்கிறீர் ஐயா, கடந்த காலத்தில் உங்களுடைய ஜனங்களுக்கு
இப்பொழுதும் நீர் செய்யும் நாங்கள் நீர் எங்களை திருப்பி கொண்டு வந்தால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம், நாங்கள் உயிரடைவோம், நாங்கள் உற்சாகம் கொள்ளுவோம், உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆகையால் கர்த்தாவை நீர் ஒன்று செய்ய வேண்டும், நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. பிரிய தேவ ஜனமே, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்த நிலைமையினால, வாழ்க்கையின் சம்பவங்களால், பல சூழ்நிலைகளிலே உங்கள் உள்ளம் அப்படியே வேயிங் டவுன், இருதயம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் அப்படி கிடக்குது. ஆனால் There is one God we have. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஜனங்கள் இந்த வசனங்கள் சொன்னது போல, ரட்சிப்பின் தேவனே, சேனைகளின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வர மாட்டீரோ, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு கேட்டாங்க. அதனுடைய அர்த்தம், எங்களை உயிர்ப்பியும் என்று. அதே வார்த்தையை நாம் இந்த காலவெளியிலே, எந்த சூழ்நிலையில் குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு தெரியவில்லை, ஒவ்வொருவரையும் வந்து சந்திக்க முடியவில்லை, உங்கள் நிலைமை எப்படி, சில நேரம் யோசித்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பமும் எந்த நிலையில் இருக்குதோ, எப்படி உழந்து கொண்டு இருக்கிறார்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறார்களோ, விட்டு விட்டார்களோ, பைபிள் படிக்கிறாங்களோ, ஜெபம் பண்ணுறாங்களா, இயேசுவே தொழுது கொள்ளுகிறாங்களா, தெய்வ பயத்தோடு இருக்காங்களா அப்படின்றதான் என் கேள்வி என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த நாட்களில் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கு. பட் அந்த வேளையிலே ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவர் பலப்படுத்தி ஒரு ஜெபம் செய்து அவர்களை தாங்கும் என்று அரைக்கதவை பூட்டி ஜெபிச்சா கர்த்தர் ஒருத்தரை தாங்குவார். நான் மட்டுமல்ல, சபையே அப்படி ஜெபிக்கும் பொழுது சபை காக்கப்படும், ஜனங்கள் காக்கப்படுவார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக மாட்டார்கள். கர்த்தர் அவர்களை திருப்பும் பொழுது, மழையை கொடுக்கும் பொழுது, புது பலன் தரும் பொழுது, அவர்கள் சிறையிருப்பு திருப்பும் பொழுது அவர்கள் கர்த்தரை பின்பற்றிக் கொள்வார்கள், அவர்கள் கர்த்தரை விட்டு விலக மாட்டார்கள். அது எப்பொழுது என்றால் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற போது. ஆகையால் கம் டு தட் பாயிண்ட், அந்த தேவனிடத்தில் வாருங்க, எங்களை உயிர்ப்பியும் என்று ஒருத்தரும் சொல்லுங்க, அப்போ கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சபையாய் அப்படி சொல்வோம், சபையை உயிர்ப்பித்தரலும், ஊழியங்களை உயிர்ப்பித்தரலும், எல்லாவற்றையும் கர்த்தாவே உயிர்ப்பித்தரலும் என்று கேட்போம். கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். மோசே சொன்னார், மோசே உபாகமத்தில் 32-39 பார்க்கும்போது, அவரே கொல்லுகிறவர், அவரே உயிர்ப்பிக்கிறவர், அவர் தான் காயம் கட்டுகிறவர், காயப்படுத்துகிறவர், காய கட்டுகிறவர். அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். அப்போ உயிர்ப்பிக்கிற காரியம், இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அவர் காட். மனுஷனிடத்தில் அல்ல, ஒருத்தரிடத்திலும் அல்ல, இந்த உலகத்திலும் அல்ல, அந்த தேவனிடத்தில் தான் இருக்கிறது. ஆகையால் நாம் அவரை சார்ந்திருப்போம். ஒரு முறை கூட இந்த பாட்டை பாடின சங்கீதத்தை சொன்ன அவர்களோடு சேர்ந்து சொல்வோம், கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இனியொரு வசனம் இருக்கு, வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்க மாட்டீரோன்னு. உபாகமத்தில் இன்னும் கூட மோசே சொல்கிறாரு, வருஷம் துவக்கம் முதல் முடிவிருந்து அவர் காக்கிற தேவன். அப்போ எந்த சோர்வு என்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவர், உயிர்ப்பிக்கிற தேவன். ஆகையால் நாம் பாடின பாட்டை போல இன்றைக்கு உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா அப்படின்னு சொல்லி நாம் ஒருத்தரும் காத்திருப்போமானால், ஆத்மாவிலே உணர்ந்து இருப்போமானால், கர்த்தர் புது டச் கொடுப்பார், புது மழையை கொடுப்பார், புது பலனை கொடுப்பார், உங்களை உயிர்ப்பிப்பார். ஹீ வில் ரிவைவ் யூ, குவிக்கன் யூ, உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பார், உயிர்ப்பிக்கிற தேவன். 38 ஏழாம் வசனத்தில் வரும் பொழுது அங்கே பார்க்குறோம், 138:7 இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, அதில் பாருங்கள். அது தாவீதின் சங்கீதம், 138 தாவீதின் சங்கீதம். அப்போ அவர் கர்த்தர் உயர்ந்தவர், அதாவது இந்த இடத்துல the dealings of God with man, மனுஷனோடு கர்த்தர் எப்படியெல்லாம் இடைப்படுகிறார் அப்படின்னு ஒரு 2-3 வசனத்தில் அங்கே சொல்லியிருக்குது. அவர் 5 வசனத்தை, கர்த்தரின் மகிமை பெரிதாக இருக்குது, அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள், கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆகையால் தாழ்மையுள்ள ஜனமே, கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். இஃப் ஓன்லி யூ ஆர் ஹம்பிள் பிஃபோர் காட். அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறார், 7 வசனம் தான் ரொம்ப பிளெயினாக தெளிவாக சொல்கிறாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நல்லா பாருங்க, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேவிட், த மேன் ஆஃப் காட். தேவனுடைய தாசனாகிய தாவீது சொல்கிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். இதில் பாருங்கள், அவன் சொல்கிறான், ஐ எம் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரபுள்,
தாவீது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுவேன். சவுலினாலே காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் சத்துருக்கள் தனக்கு எவ்வளோ பேர் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறாங்க சத்துருக்கள்னு ஒரு இடத்துல தாவீது சொல்கிறான். அவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு அதன் நடுவிலே அவன் தேவனை மாத்திரம் நம்பி இருந்தான். அங்கே சொல்லியிருக்கு, நான் இப்போ துன்பத்தின் நடுவே நடந்தாலும் ஐ நோ ஒன் திங், யூ வில் ரிவைவ் மீ, யூ வில் குவிக் என் மீ. கர்த்தாவே, நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன், நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர், உயிர்ப்பிப்பீர் என்று சொல்கிறான். யூ வில் ரிவைவ் மீ. எனக்கு தெரியும், ஐ எம் கோயிங் த்ரூ டிஃபிகல்ட்டிஸ். இப்போ நம்ம இருக்கிறது துன்பத்தின் நடுவிலே. பிரியமான உள்ளே யாராவது சொல்ல முடியுமா ரொம்ப நல்லா இருக்குது எல்லான்னு? இல்லை, எவ்ரிபடி இஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரபுள். துன்பத்தின் நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். சுற்றிலும் என்னாலமோ பயங்கரம், அது நடுவில் தான் இருக்கிறோம். மனுஷர்கள் படுகிற துன்பம், நமக்கு வருகிற துன்பம், அந்த துன்பத்தின் நடுவில் தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பட் குட் நியூஸ் என்னன்னு கேட்டால், கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஹோ காட், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்து தேவனை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை கரங்களை பார்ப்பார், உங்களை உயிர்ப்பிப்பார். காரணம், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, லார்ட் ஐ எம் கோயிங் த்ரூ ட்ரபுள்ஸ், டிஃபிகல்ட்டிஸ் வழியா, கஷ்டங்கள் வழியில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், போய்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த நிலைமையை பார்த்து எனக்கு உதவி செய், உயிர்ப்பித்தருளும். தாவீது சொன்னது போல நாம கூட சொல்லுவோம், ஆண்டவரே நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும். எத்தனை துன்பங்கள் வாழ்க்கையில, இப்போ எத்தனையோ வீடுகளில் துன்பம்தான், நிறைய பிரச்சனைகள் வீட்டாராலேயே, சத்துருக்களால், இனஜனத்தாரால, வேலை ஸ்தலத்தில், அயலகத்தாரால, உலகத்தில் எல்லா இடத்துலையும், எல்லாராலும், எல்லா வகையிலும் துன்பங்கள் தான் இருக்குது. துன்பத்தின் வழியாக தான் போகிறோம், துன்பத்தின் வழியாக தான், இடுக்கமான வாசல் தான். நம்ம பவுல் சொன்னார், இந்த உலகத்துக்காக மட்டும் நீங்கள் அவரை நம்பியிருந்தால் நீங்கள் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஸோ நம்ம கர்த்தரை நம்பி இருக்கணும். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டுமல்ல, துன்பத்தின் நடுவில் போனாலும் அவரை நான் நம்பியிருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? டவுனாக இருக்குதா? துன்பமாக இருக்குதே? எப்போயா மாறும்? ஏங்குதா உள்ளம்? ஆத்மா சொல்லுது, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் வருது உங்களுக்கு நேராய், தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்கள் நிலைமையை மாற்றுவார். உங்களை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, இதன் மத்தியிலே God, you do one thing, revive us, எங்களை குவிக்கன் பண்ணும், எங்களை உயிர்ப்பித்தருளும், அப்பொழுது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஆகையால் அந்த சங்கீதத்தில் மூணு காரியத்தை கர்த்தர் செய்வார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து எட்டையும் வாய்ஸை பார்த்தா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, இந்த கிருபை என்று பொழுது உங்கள் கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதீரும். அதாவது, டோன்ட் குவிட் ஆன் மீ லார்ட், என்னை விட்டுறாதீரும், என்னை நீர் என்னை தொடர்ந்து என்னோடு இடைப்பட்டு செய்து என்னை உயிர்ப்பித்து விடும். அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது நம்முடைய நம்மை கர்த்தர் துன்பத்தில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர்னு சொல்கிறது சுருக்கமான அர்த்தம் என்ன தெரியுமா? யூ வில் கீப் மீ அலைவ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரபுள். துன்பத்தில் அகப்பட்டு நாங்கள் கடந்தாலும், எங்கள் வாழ்க்கை இப்படி போனாலும், எங்களை உயிரோடே வைக்கிறீர், எங்களை ஜீவனோடே காக்கிறீர், எங்களோடு இருக்கிறீர். அந்த உயிர்ப்பிக்கிற தெய்வம் எங்களுடைய தெய்வம். ஆகையால் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரபிள், இந்த துன்பத்தின் நடுவில் கூட எங்களை நீர் ப்ரிசர்வ் பண்ணுகிறீர், உயிரோடே காக்கிறீர், உயிரோடே, யூ கீப் அஸ் அலைவ், உயிரோடே வைக்கிறீர். இப்பொழுது கர்த்தர் தானே நம்மை அப்படி வைத்திருக்கிறார்? நம்முடைய முயற்சியா, நம்முடைய காரியமா? இல்லை, இட் இஸ் காட். அவர் நம்மை ஜீவனோடே காக்கிறார், உயிரோடே காக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை சத்துருக்களிலிருந்து நம்மளை காக்கிறார். அப்போ கர்த்தர் மாத்திரம்தான் இதை செய்கிறவர். அவர் நமக்கு என்ன தேவையோ, இந்த காரியங்களுக்கு அப்பால் பட்டு தாண்டி இன்னும் நமக்கு என்னெல்லாம் அவசியமோ, நெசசரியோ, தேவையோ, நீட்ஃபுல்லோ, அதையெல்லாம் அக்கிரமங்களிலும் மறித்து கடந்தப்போ கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். அங்கே அதுக்கு நான் அதிகமாக ரெண்டாவது வசனம், எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அல்ல, பிகாஸ் ஆஃப் சின், நம்ம பாவ வாழ்க்கையினால, நம்ம தவறுகளினாலே, அக்கிரமங்களினாலே நம்ம கடந்தோம், மறித்து கடந்தோம். இன் சின், இன் இனிக்விட்டிஸ், டிரான்ஸ்கிரஷன்ஸ், இந்த பாவத்தினாலும் பாவங்களினாலும் பாவங்களிலும் நாலும் மறித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று பவுல் எழுதுகிறார். அது 5 வரும் பொழுது, அவர் அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார்.
விட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களா? சகோதரனே சகோதரியே, நீ உன்னை ஆராய்ந்து பார், நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், என்னமோ ரட்சிக்கப்படணும்னாங்க, ஞானசர் எடுக்க சொன்னாங்க, நாங்கள் ஞானசர் எடுத்தாச்சு, வர வர சர்ச்சுக்கு வரோம். அது அல்ல நிலைமை. If you are really the child of God, கர்த்தருடைய பிள்ளையாய் நீ இருப்பாயானால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறங்கிற அந்த ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமை உனக்குள்ளே ஓங்கி நிற்குதா? ஆத்துமாவே, நீ என்ன சொல்லுகிறாய்? உன் ஆத்துமா இந்த பாவங்கள் இந்த அக்கிரமங்களில் இருந்து மீட்டு எடுக்கப்பட்ட நிலைமையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? சகோதரனே சகோதரியே, நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் உயிர்ப்பித்து விட்டார் என்று எழுதியிருக்கிறார். உங்களை உயிர்ப்பித்துட்டார் கிறிஸ்துவுக்குள்ளே, அவர் உயிர்ப்பித்தார். பாருங்க எவ்வளவு நன்றியா இருக்கணும். அதனால அந்த வசனம் 5 முடிக்கும் போது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் பவுல் சொல்கிறார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அதாவது நாம் எப்படி இந்த நிலைமையில இந்த பாவ நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மன அமைதியோடு இருக்கிறோம் என்றால் அது கிருபையினாலே. பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது கிருபையினாலே. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. பிரியமான சகோதர சகோதரியே, உனக்கு என்ன சொல்ல முடியும்? என்னால தான் நான் இப்படி இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இல்லை, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவினாலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவினாலுடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனுடைய அர்த்தம் பாவங்கள் அக்கிரமங்கள் இதிலிருந்து உங்களுக்கு மீட்பு ரட்சிப்பு. ஆகையால் இது தேவனால் ஆகிற காரியம். ஒரு மனுஷனும் இதை செய்ய முடியாது, செய்ய தகுதி இல்லை. பட் ஓன்லி காட் நான் வாசம் பண்ணுகிறேன். இது ரொம்ப அருமையான வசனம். பாருங்க அங்கே சொல்லியிருக்கு, நான் தேவன். அவர் யார்? நம்முடைய தேவன், உன்னதமான தேவன். நம்ம கடவுள் எங்க இருக்காருன்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறோம்? உடனே கடவுளுக்கு தெரியும், அந்த கடவுளுக்கு தெரியுப்பான்னு இப்படி தானே பார்த்து சொல்றோம். பிகாஸ் வி ஃபீல் கடவுள் அங்க இருக்கிறாருன்னு. கர்த்தர் வானாதி வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்தால் வீட்டு இருக்கிறார், உண்மைதான். என்னதால் வசன சங்கீதத்தில் சொல்லுக்கு, மனு புத்திரனை பார்க்க, மனு குலத்தை நோக்கி பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து தாழ நோக்கி பார்க்கிறார்னு. அப்ப அவர் மேல இருக்கிறார், பரலோகத்தில் வாசமாக இருக்கிறார் தேவன். அப்போ நம்ம உடனே சொல்லுவோம், அந்த கடவுளுக்கு தெரியும் அப்படின்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக விஷோ ஓ கடவுள் அங்கே இருக்கிறாருன்னு. ஆனால் இங்கே வாசனை என்ன தெரியுமா சொல்லுது, நான் நித்திய வாசி, இட்டர்னல் காட், நான் பரிசுத்தர், ஹோலி ஒன், பரிசுத்த தேவன், அந்த நாமம் தான் என்னுடைய நாமம். நான் மகத்துவம் உள்ளவர், நான் உன்னதமுமானவர். 91 சங்கீதத்தில் இருந்துச்சு, உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லை, அதுக்கு மேலே பெரியவர் இல்லை, அவர் தான் உன்னதர், சர்வ வல்லவர். அப்போ சர்வ வல்லவர் சொல்லுகிறாரு, உன்னதமானவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாரு, நான் உன்னதத்திலும் வாசமாயிருக்கிறேன், பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன், நான் இருக்கிறேன். ரைட்டு, பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறேன், ஆகிலும் இருக்கிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு. நான் யார் உள்ளத்தில் இருக்கேன்னு தெரியுமா? எளிமையான பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன்னதமானவர், மகத்துவமானவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தமானவர், நான் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறேன், ஆகிலும் அங்கே மட்டும் இல்லை, நான் அங்கே மட்டும் வாசமாக இல்லை. நினைக்காதீங்க அங்கே தான் இருக்கிறான், இல்லை, இன்னொரு இடத்துல இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில், நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்தில் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம ஏளனமாக எண்ணப்பட்டவங்க, எளிமையானவங்க, பணிவோடு இருக்கிறோம், பணிந்த ஆவி, தாழ்மையின் ஆவி. ஹல்லேலூயா! தாழ்மை வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிலீவர். தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டம் ஒன்றும் கிடையாது, மனுஷனுக்கு முன்பாக ஒன்றும் மேன்மை பாராட்டாதே. பிகாஸ் யூ காட் வாண்ட்ஸ் யூ டு பி ஹம்பிள். நீ தாழ்மையாயிரு, பணிந்த ஆவி. அங்கே சொல்லியிருக்கு, அப்படி வாசம் பண்ணாலும் பணிந்த ஆவியை உள்ளவரிடத்தில் வாசமாயிருக்கிறேன். எதற்காக பணிந்த ஆவியை உள்ளவரிடத்தில் வாசமாயிருக்கிறேன்? டு ரிவைவ் தம், அவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக. அப்போ சொல்கிறாரு, நான் உன்னதத்திலிருந்தாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுறாலும் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா! கர்த்தர் தேவன் வாசமாயிருக்கிற நிறைய இடம் இருக்கு. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணும்போது அவன் சொல்கிறான், காரொருளில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்புறம் தேவனை கொடுத்து ஒளியில் வாசமாயிருக்கிற தேவன், சியோனில் வாசமாயிருக்கிற தேவன், எருசலேமில் வாசமாயிருக்கிற தேவன், தம்முடைய பிள்ளைகளிடத்தில் வாசமாயிருக்கிற தேவன்.
துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன், காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் தேர், காட் இஸ் தேர் வேர், பணிந்த ஆவியை உடையவர்கள். பணிந்த ஆவி யாருக்கு இருக்கும் தெரியுமா? நொறுங்குண்டு நறுங்குண்டு தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை என்று இருக்கிற அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார், அவர்களிடத்தில் தங்கி இருக்கிறார். ஹி டுவெல்ஸ் அமங் தெம், சச் ஹம்பிள் சிம்பிள் பீப்புள் அங்கே இருக்கிறாரு. ஒரு காரணத்துக்காக, டு ரிவைவ் தெம், உயிர்ப்பிக்கிறதுக்காக. ஆகையால் இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் உங்களை எப்படி வச்சுருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் தாவீது சொன்னால், 51:17, தேவன் நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியீர், அவர் புறக்கணிக்க மாட்டார். நீங்கள் நறுங்குண்டு போய் நொறுங்குண்டு போய் இருதயத்திலே சஞ்சலத்தோடு தாழ்மையாய் பணிந்து குனிந்து தலையை கூட தூக்கி நிற்க நிமிர்த்த முடியாத அளவுக்கு இருக்கிறோமே, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அவர்களை புறக்கணிக்க மாட்டார். தாவீது அதைத்தான் சொன்னார், நீர் புறக்கணியீர், அப்படிப்பட்ட பலிகள் தான் உமக்கு ஏற்றது. அப்போ தேவனுக்கு நிறைய காணிக்க கொண்டு வந்தால் அது பெரிய காரியம் இல்லை. தேவனுக்கு நிறைய காணிக்க, அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படி செய்கிறப்பங்கிற விட, உண்மையாக தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற பலி நொறுங்குண்ட இருதயம். எதற்காக நொறுங்குண்ட இருதயம்? நம்முடைய தவறுகளுக்காக, பாவங்களுக்காக. 51 பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை. அவன் தன் தவற்றை உணர்ந்தபடியால் அப்படி எழுதுறான். அதனால் அதை போல தேவன் யாரிடத்துல வாசமாயிருக்கிறார் என்றால், பாவங்களையும் தப்பிதங்களையும் நாங்கள் இப்படி செய்துட்டோமே, உண்மை துக்கப்படுத்தி விட்டோமே என்று தங்களை வருத்தி நொறுங்குண்ட, அதுதான் ஒரு புரோக்கன்னஸ் ஆஃப் ஹார்ட், கன்ட்ரைட் ஸ்பிரிட், கன்ட்ரிஷன் ஆஃப் ஹார்ட். அந்த உள்ள நொறுங்கணும், உடையணும். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும். அன்னால் உள்ளம் உடைஞ்சது, அதனால தான் அவள் இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சா, ஜெபிச்சாலும் ஜெபிச்சா அப்படி உள்ளத்தை ஊற்றி உடச்சி நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்தபடியினால தேவன் இறங்கி வந்து அவளை கட்டாட்சித்து, ஒரு பிள்ளை கேட்டால் 6 பிள்ளை மொத்தம் அவளுக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அப்படி தவிச்சு கொண்டிருந்தால், நீங்கள் தேவனுக்கு முன்பாக, சமூகத்துக்கு முன்பாக பரிசுத்தமான தேவன், நித்திய வாசி, உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவர், இதா உங்கள் உள்ளத்திலே வாசமாயிருப்பார். ஹாலலூயா. தாழ்ந்திரு இருக்கிறாயா? மனம் உடைந்து நொறுங்குண்ட இருதயம் இருக்குதா? நறுங்குண்ட இருதயம் இருக்குதா? அதுதான் பிரியமான பலி, தேவனுக்கு உகந்த பலி, ஏற்ற பலி. அதை அவர் புறக்கணிக்க மாட்டார், உன்னை புறக்கணிக்க மாட்டார். The moment you come to God, எவ்வளவு காரியம் செய்தாலும், எத்தனை பாவம் செய்தாலும், பாவத்தை அறிக்கையிட்டு அது நிமித்தம் நீ உடையிற, நீ உள்ளத்தை உடைச்சிருக்கிற, ஐயோ தெய்வமே என்னை எப்படி ரட்சித்தீர், காப்பாற்றினீர், போஷித்தீர், உடுத்து வித்தீர், ஆனால் உம்மை துக்கப்படுத்தும் அளவுக்கு நான் இப்படி நடந்துட்டேனே, உள்ளம் உடையுது, நொறுங்குண்ட நிலைமை, ஆவியிலே நொறுங்குண்ட நிலைமை, இருதய நொறுங்குண்டு இருக்கு. ஆகியால கர்த்தர் அப்படிப்பட்ட பணிந்த ஆவியை, அவர்கள் பணிந்திருப்பாங்க, அப்படி உள்ளம் உடைஞ்சி நொறுங்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப திமுறா பேச மாட்டாங்க, ரொம்ப தலையை இதாக பண்ணிக்கிட்டு ரூடாக நடக்க மாட்டாங்க. அவங்க யார்கிட்ட பேசவே வராது மனசு. அவங்களுக்கு இருக்க வேண்டிய இடமெல்லாம் அந்த தேவ பிரசன்னந்தான். அந்த பிரசன்னத்திலே அவர்கள் தங்களை தாழ்த்தி, அவர்கள் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கும் பொழுது, தேர் கம்ஸ் காட், த மோஸ்ட் ஹை காட், த ஹோலி ஒன் ஆஃப் ஹோலி ஒன். அவர் நித்தியவாசி, பரிசுத்தர், அவர் மகத்துவம் மேமே அணிந்தவர், உன்னதமான தேவன், வல்லமையுள்ள தேவன். அவர் வர்றாரு பிரியமானவர்களே, டு டுவெல் இன் யூ, வித் யூ, அமாங் யூ. எப்போ? உள்ளம் உடஞ்சி நொறுங்கிடும். ஆகையாலே அப்படி உள்ளம் உடஞ்சி நொறுங்கி கிடக்குதே, என்னை ஆற்றுவார் இல்லையே, தேற்றுவார் இல்லையே, எப்படி கஷ்டம், சுற்றிலும் கஷ்டம். Nobody is with me, Lord. I am broken. I am forsaken. I am really sad about it, Lord. ஒருத்தர் இல்லை ஆறுதலுக்கு, வார்த்தை சொல்ல, உற்சாகப்படுத்த, none I have. But remember, there is one God. அவர் உன் அருகில் இருக்கிறார். உன் உள்ளம் உடஞ்சி, நீர் உன் வாழ்க்கையை அப்படியே உடச்சு ஊற்றும் பொழுது, உன் ஆவி நொறுங்குண்டு, உன் இருதய நொறுங்குண்டு நறுங்குண்டு இருக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் வாசமாயிருக்கிறார். எதற்காக என்றால், அந்த நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்க, உன் நிலைமையை மாற்ற, சோர்வை மாற்ற, உற்சாகத்தை தர, ஊக்குவிக்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கிற தேவன். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அதனுக்கு மேலாக அவர் உயிர்ப்பிக்க
இருக்கிற தேவன். இந்த கால வேளையிலே உங்கள் வீடுகளில் யார் எப்படி யோசித்து கொண்டிருக்கீங்களோ, உங்கள் உள்ள என்ன சொல்லுதோ, உன் வாழ்க்கையில் வீட்டில் வேலை ஸ்தலத்தில் வெளி இடங்களிலே நீ ரிஜெக்டடாக நீ தள்ளப்பட்டு நொறுக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு துன்பப்பட்டு கிடந்தா, உன் உள்ளம் உடஞ்சி இருந்தா, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமாக இருப்பாயானால் கர்த்தர் உன் நடுவிலே வாசமாயிருக்கிறார். எதற்காக என்றால் உன் அந்த ஆவியை உயிர்ப்பிக்கத்தக்கதாக. ஹாலலூயா. தேவன் ஒரு மனுஷனை உயிர்ப்பித்தால், தேவன் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுத்தால், யார் அதை மாற்ற முடியும்? யார் அதை கலக்க முடியும்? ஒருவராலும் முடியாது. ஆகையால் உன்னதத்தில் வாசமாயிருக்கிற தேவன் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவர் ஹீ இஸ் லாஃப்டி ஹோலி, ஹீ டுவெல்ஸ் இன் த ஹை அண்ட் ஹோலி பிளேஸ், பட் வித் ஹிம் ஆல்சோ ஹூ இஸ் ஆஃப் அ தரலி பெனிடென்ட் அண்ட் ஹம்பிள் ஸ்பிரிட் டு ரிவைவ் த ஹார்ட் ஆஃப் த தரலி பெனிடென்ட் ப்ரூயிஸ்ட் வித் சாரோ அண்ட் சென். அப்போ அந்த உள்ளம், அந்த ஆவி, அந்த ஆத்துமா நசுக்கப்பட்டிருக்கு. எதினாலே? பாவத்தினாலே. அந்த பாவத்தினால உண்டான வேதனையினாலே. ஆகையால் அந்த அப்படி நிலையில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் இந்த காலவெளியில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு உங்கள் உள்ளத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பாராக, உங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவாராக, உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவாராக. ஹாலலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் பின்னால் இருக்கு. இப்போ சங்கீதம் பழைய ஏற்பாட்டில், எபேசியர்லாம் புதிய ஏற்பாட்டில், அதெல்லாம் நான் சொல்லி முடிச்சேன். எப்பொழுதுமே நான் செய்து கொடுக்கும்பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் அந்த ஆர்டர் படி வச்சு செய்ய எனக்கு விருப்பம். பழைய ஏற்பம் முதல்ல எந்தெந்த வசனங்கள் வருதோ, எந்தெந்த சம்பவங்கள் வருதோ அதை சொல்லிவிட்டு அப்படி தான் கொஹரண்ட்டாக நான் போகிறது உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை கடைசியில் வைக்கிறேன். மேபி அதைத்தான் முதல்ல சொல்லியிருக்கலாம், பட் அதை நான் கடைசியில் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொன்ன பொய்யை நம்பினா இப்போ சொன்ன உண்மையை நம்பலை. நிறைய பேர் அப்படி தானே இருக்கோம், உண்மையை நம்பலை, பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தவறு. இங்கே பாருங்கள் ஒரு நிலைமை, அவன் அவர்களை நம்பவில்லை. அது எப்படி? 17 வருஷம் ஆச்சு, மிருகம் பீறி போட்டுச்சின்னு இருக்கப்பா அவன் எப்படி உயிரோடு இருக்கிறான்? அவன் நம்பவில்லை. ஆகையால் அவர்கள் யோசேப்பு தங்களுடைய 27 வசனத்தில் தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும் ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹாலலூயா. அதான் என் பாயிண்ட், உயிர்த்தது, உயிர்ப்பிக்கப்பட்டது. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹாலலூயா. வாட் எ மோமெண்ட், ஐ டெல் யூ. இந்த காலத்தில் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற வார்த்தை யாக்கோபின் ஆவியை உயிர்ப்பித்தது. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று வசனம் சொல்லுகிறது. அவன் பாருங்க, அவன் காலமெல்லாம் 17 வருஷமா மகனுக்காக ஏங்கி கொண்டிருந்து அப்படி நிலைமையில இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருது, யுவர் சன் இஸ் அலைவ். பிரிய ஜனமே, உன் காரியம் என்ன? எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான் இருக்கிற நேரத்தில் இதோ கர்த்தர் சொல்கிறார், இல்ல உன் காரியம் இன்னும் உயிர் உள்ளதா இருக்கிறது. நினைக்காதே அது போயிடுச்சுன்னு, அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்காதே. இதோ யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை தான் உனக்கு, கர்த்தர் உயிரோ யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஐ லைக் தட் பார்ட் வெரி மச். ஏனென்றால் எப்படி இருக்குது பாருங்க, அவன் எப்படி தவிச்சுக்கிட்டு வேதனைப்பட்டிருக்கப்ப ஒரு மனுஷன் வந்து இப்படிப்பட்ட செய்தியை சொன்னால் என்னமா இருக்கும்? அதான் வாட் அ மோமெண்ட், அ கிரேட் மோமெண்ட் இன் த லைஃப் ஆஃப் ஜேக்கப். அப்போ எப்படி வந்து சொன்னாங்க? அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே இஸ்ரவேல், அப்பொழுது யாக்கோபு, என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும். சரி, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். பலரும் பல காரியத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். அந்த இழந்து போனது உங்கள் கையில் திரும்ப கிடச்சதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆக்கோபு யாக்கோபின் ஆவி உயிர்த்தது போல தான் உங்களோட ஆவியும் உயிர்த்திடும், உயிர்ப்பிக்கப்படும். ஆகையால் அவன் சொன்னான், எப்படி அவன் ஆவி உயிர்த்தது? அப்பொழுது யாக்கோபு சொன்னான், அவன் ஆவி உயிர்த்தது என்று சொன்னால் அவனுக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிது, புதிய ஸ்ட்ரென்த்து. எல்லாம் இழந்தவனாக இருந்தான், யோசேப்பை இழந்தான், அவன் சந்தோஷத்தை இழந்தான், பலனை இழந்தான், மேன்மையை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நிலையில ஒரு நாள் வருது,
பிரிய ஜனமே, உனக்கு கூட ஒரு நாள் வருது. நீ எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறாயா? குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்திருக்கிற, வேலையில் மேன்மையை இழந்திருக்கிற, பல காரியங்களில் இழப்புகள் வந்திருக்கு. ஆனால் அதில் மத்தியில் கத்தர் அந்த அவற்றையெல்லாம் திரும்ப கொண்டு வருகிற ஒரு நேரம் உண்டு. அது உன்னை உயிர்ப்பிக்கிற நேரம். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அந்த மாதிரி உங்களுக்கு இழந்து போனவைகள் திரும்ப வரும் பொழுது உங்கள் ஆவி உயிர்த்திடும். உயிர்த்தது யாக்கோபின் ஆவி. அப்போ உயிர்த்த அப்போ அவன் சொல்கிறான், என் குமாரனாக யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. இப்போ செய்தி வந்துருச்சு, காரியம் கையில் கிடைக்கல, உங்களுக்கு இழந்து போயிட்டீங்களே, அது தொலைஞ்சு போச்சுன்னு இருக்கீங்களே, யாரோ அபகரிச்சுக்கிட்டாங்க, பறிச்சுட்டாங்க உங்கள் சந்தோஷம், உங்கள் உரிமை, உங்களுடைய காரியங்களெல்லாம் உரிந்து எடுத்துட்டாங்க, இழந்துட்டீங்க. ஆனால் அது திரும்ப வருது. செய்கிறவர் ஒரு மனுஷனும் அல்ல, உன் பிரயாசமும் அல்ல, உன் காரியமும் அல்ல, கர்த்தர் ஒருவரே அதை செய்வார். உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் ஒருவரே அதை செய்வார். அங்கே போட்டிருக்கு, அப்போ நான் அவன் போய் பார்ப்பேன்னு சொன்னான். அப்போ அது அவனுக்கு உயிர்ப்பித்த காரியமாக, அந்த செய்தி அவனை உயிர்த்தது. ஹாலலூயா, 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 கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ அந்த அதனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு காயின் டுடே கர்த்தர் அதையே நமக்கும் செய்வாராக. ஒரு விடுதலை வரும்போது, ஒரு ஜெயம் வரும்போது, ஒரு கடனிலிருந்து விடுதலை வரும்போது, பிரச்சனையிலிருந்து விடுதலை வரும்பொழுது, அப்பா ஓய்ந்தது என்று சொல்லும் ஃபீலிங் வரும்பொழுது, நெடுங்காலமாய் காத்திருப்பது கையிலே கிடைக்கும் போது, நெடுங்காலமாய் காத்திருப்பது ஆத்மாவை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹலலூயா. அங்கே அதனால் அப்படி வரும்போது, நெடுங்காலமாய் காத்திருப்பது கையிலே நமக்கு கிடைக்கும் போது, வியாபார நஷ்டங்கள் தீர்ந்து லாபம் வரும்போது, அழுகை நின்று களிப்பு வரும்போது, நம் ஆவி உயிர்த்தது என்று நம்மால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாட்களிலே கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் ஓடிக்கொண்டிருந்தாலும் பாருங்க, தேவன் இருக்கிறார் உங்களை உயிர்ப்பிக்க. இதுவாயிருக்கும் அதுவாயிருக்கும் என்று நமக்கு சொல்ல முடியல. ஆனால் ஒரு காரியம், நம்மை உயிர்ப்பிக்கத்தக்கதாக இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் உலகத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதே பாயிண்ட். அந்த ஒரு காரியம்தான் நம்மை உயிர்ப்பிக்கும். இந்த உலக காரியங்கள் ஒன்றும் நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணாது, உயிர்ப்பிக்காது. ஆனால் நமக்கு பிரிய தேவ ஜனமே, உலகத்தை வெறுத்து தேவனை தேடி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆத்மாவே, விசுவாசியே, ஜனங்களே, உங்களுக்கு உயிர்ப்பிக்கத்தக்கதாக ஒரு காரியம்தான் இருக்கு இந்த உலகத்தில் இப்போ. அது என்ன என்று கேட்டால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார், மீண்டும் வருகிறார், திரும்ப வருகிறார், தம் ஜனங்களை சேர்க்க, சபையை சேர்க்க. ஆகையால் அந்த ஒரு காரியம் உங்களை இன்றைக்கு உயிர்ப்பிப்பதாக. அந்த தேவன் அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி போயிருக்கிறார், சீக்கிரமாய் வருகிறேன், குவிக்லி ஐ கம், குவிக்லி, சீக்கிரமாய் வருகிறேன் என்று. அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்ற பாயிண்ட் தான், என்ற செய்தி தான் உங்களை உயிர்ப்பிக்கிற காரியமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹோலி ஃபாதர், ஒரு மோமெண்ட் குவைட்டா எடுப்போம். பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம். நம்ம நல்லா யோசித்து பார்ப்போம், இந்த காரியங்கள்லாம் கேட்டோம், திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நீர் எங்களை உயிர்ப்பித்தால் நாங்கள் பின்வாங்கி போக மாட்டோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே துன்பத்தில் தானே நடந்து வந்தோம். இந்த துன்பத்தில் நடந்ததெல்லாம் நீர் அந்த மத்தியிலே எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிறீர். உமது கரம் எங்கள் மேலே இருப்பதாக, உடைய ரட்சிப்பு எங்களுக்கு உண்டாவதாக. பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் கிடந்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீர். ஆகையால் எங்களை ரட்சித்தீர். அந்த ரட்சிப்பு வெளியேறப்பட்டது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று உணர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எங்கள் பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்கள் மனது உடைந்து, மனம் திரும்பி உடைய சமூகத்திலே நெருங்குண்ட இருதயத்தோடு இருப்போமானால், நீர் வானத்தில் மேகங்கள் மேலே சிங்காசனத்திலே, இந்த பரலோகத்திலே மேலே வானத்திலே பரலோகத்திலே வீற்றிருந்தாலும், அங்கே வாசம் செய்கிற தேவனாய் இருந்தாலும், பணிந்த ஆவியுள்ளவர்களாகிய எங்களிடத்திலே வாசமாய் இருக்கிறீர் என்றும்,
பணிந்த ஆவியை உடையவர்களாகிய எங்களுடைய நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை நீர் குணமாக்கி சுகமாக்கி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி ஸ்ட்ரெங்தன் பண்ணி எங்களுக்குள்ளே நீர் வாசமாக இருக்கிறபடினாலும் எங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக மீண்டும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறபடியாலும் உமக்கு நன்றி. யாக்கோபை உயிர்ப்பித்த தேவன், யாக்கோபின் ஆவி உயிர்த்ததே, அதுபோல எங்களுக்கும் நற்செய்திகள் வரட்டும். நாங்கள் ஏங்கி கிடக்கிற காரியங்கள் கையில் கிடைக்கட்டும். நாங்கள் நஷ்டப்பட்டு கிடக்கிற காரியங்கள் எல்லாம் லாபமாக எங்களுக்கு ஆக்கித்தாரும். ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சது அவ்வளோதான நினைக்கிற நிலைமையில் நாங்கள் அநேகர் இருக்கிறோம் ஐயா. எங்களிடத்துலேருந்து பறித்து கொண்டு போன, பிடுங்கி கொண்டு போன, இழந்து போன காரியங்களெல்லாம் எங்களுக்கு நீ திரும்பவும் தந்து எங்களை உயிர்ப்பித்தருளும். அந்த யாக்கோபுக்கு செய்தது போல, யாக்கோபுக்கு செய்தது போல உயிர்ப்பிக்கிற தேவன், நீதி உள்ள தேவன், இந்த நாளிலே யாரெல்லாம் அப்படி கலங்கி ஏமாற்றத்தோடு வாழ்க்கை அவ்வளோ நினைச்சாங்களோ அவங்களுக்கு நீர் கிருபை செய்தரலும், உயிர்ப்பித்தரலும். யாக்கோபு யோசேப்பு பார்வோனுக்கு முன்னால 30 வயதில் நின்றான். யாக்கோபு பார்வோனுக்கு முன்னால 130 வயசில் நின்றான். அந்த 17 வருஷம் கழித்து யாக்கோபு யோசேப்பை கண்டு எகிப்துக்கு வந்து எகிப்திலே 17 வருஷம் யோசேப்போடு வாழ்ந்தான். அவனுடைய 4 சந்ததிகளையும் கண்டான் யாக்கோபு. அவன் சந்தோஷமாய் வாழ்க்கை முடித்தான் ஆண்டவரே. காலம் துன்பம் துன்பத்தின் நடுவில் நடந்து கிடந்தான். ஆனால் அவனோட முடிவு ஒரு உயிர்ப்பிக்கப்படுதலின் முடிவாயிருக்கிறது. அவன் ஆவி உயிர்த்தது. ஆகியால் அவன் யோசேப்பை கண்டான், அவனையும் அவன் சந்ததிகளையும் கண்டான். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் யோசேப்பை பார்ப்பேன் நினைக்கல, ஆனால் அவன் சந்ததிகளையும் காண செய்தாரே என்று சந்தோஷமான ஒரு நிலைமையை கர்த்தர் கட்டளையிட்டார். காரணம், யாக்கோபு தேவனை பற்றி கொண்ட மனுஷன். துன்பத்திலும் நீங்களும் அப்படியே இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு செய்வாரே. ஆகையால் கர்த்தாவே, நீர் அப்படி செய்தது போல எங்களுக்கும் நீ செய்வீராக கர்த்தாவே. அதற்கு பிறகு யாக்கோபு 17 வருஷம், யாக்கோபின் கடைசி 17 வருஷங்கள் யோசேப்போடு வாழ்ந்து சந்தோஷமாயிருந்தான். சலாக்கியம் பெற்ற யாக்கோபாயிருந்தான், வாக்கியம் பெற்ற யாக்கோபாயிருந்தான். காரணம், கடைசி நாட்களில் முடிவு தான் சந்தோஷம். அப்படி இருந்தது ஆண்டவரே அந்த யாக்கோபுக்கு. அதை போல பிரிய தேவனே எங்களுக்கும் ஆக்கித்தாரும். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது போல எங்களுக்கும் அப்படியே நாங்களும் சொல்ல உதவிச்சு எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது திரும்ப என்று சொல்லி, பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி, எங்கள் ஆவி உயிர்த்தது என்று சொல்ல சகாயம் பண்ணுவீராக. அதுபோல குடும்பங்களை, ஆத்துமாக்களை, சபையை, ஊழியங்களை, எல்லா தேசங்களையும் எல்லாவற்றிலையும் நீர் வாழ வைத்து நீர் உயிர்ப்பித்தர்களும் நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். உயிர்ப்பிக்கிற தேவன் நீர், எங்களை நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி உயிர்ப்பித்தர்களும். யாக்கோபை உயிர்த்தது, அவன் ஆவி உயிர்த்தது போல எங்களுக்கும் நாங்களும், எங்கள் ஆவி உயிர்த்தது, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம், நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி துதிக்க இடையாக்கும், சகாயிக்கணுமே, உதவி செய்யணுமே, ஆசீர்வதிக்கணுமே, காத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்துக்கிறோம். வருக மட்டும் உண்மையாக இருக்க உதவிச்சியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹலலூயா, 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 ஹலலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியாது. நீங்கள் இதை கேட்டு மனசில் வச்சு இன்னும் தியானித்து நீங்கள் பலனடையுங்க, ஆசீர்வாதம் அடையுங்க. நன்றியோடு, இத்தனை நாளும் கிருபையை காத்தாரே, கிருபையை காத்தாரே, ஆகியால் எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. தேவனாகிய கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, ஒவ்வொருவர் மேலேயும் பிரகாசிக்க பண்ணுவாராக. உங்களுக்கு சமாதான மாறலி கிருபை தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காட் பிளஸ்.